ஆனால் என்ன லேட்டஸ்ட் அப்டேட், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து 9ஆம் தேதியே ஆல் டிக்கெட் நீங்கள் உங்கள் ரெஸ்பெக்டட் எக்ஸாம் சென்டர் உங்கள் ஸ்டடி சென்டரில் போயிட்டு நீங்கள் ஆல் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு யூனிவர்சிட்டியில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம், அதனால் டைரெக்டாக போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிஜி 2 வருஷ கோர்ஸ் அப்ளேட்டட் காலேஜு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல் டிக்கெட் உங்கள் காலேஜில் இல்லை ப்ளஸ் அந்த எக்ஸாம் சென்டர் எதுவோ அந்த எக்ஸாம் சென்டரில் போயிட்டு வாங்கிக்கோங்க. காண்டாக்ட் ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் சென்டர் டு கரெக்ட் த ஆல் டிக்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி COE1 போர்ட்டலில் நேற்று சாயந்தரம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் எக்ஸாம் சென்டர் தெரியலன்னா உங்கள் காலேஜ் ஆல்ரெடி நீங்கள் படிக்கிற காலேஜ் எக்ஸாம் சென்டராக இருக்கா இல்லை வேறு சென்டர் மாறி இருக்கா அப்படின்னு உங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு காலேஜ் மாறி இருந்துச்சுன்னா எந்த காலேஜுக்கு மாறி இருக்கோ அந்த காலேஜுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி நீங்கள் ஆல் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அந்த சென்டரில் தான் போய் எழுத போகிறீங்க. ஆஃப்லைன் மோட்டில் 2 வருஷத்துக்கு